வணக்கம் விபர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து கருப்பு கவுனி வச்சு சூப்பராக ஒரு கஞ்சி, அது வந்து உடம்பில் இருக்கிற எல்லா டிசீஸும் தானாக சரியாயிடும், அதை ரெகுலராக சாப்பிட்டா. அதே மாதிரி அந்த சிறுதானிய வகையில் இன்றைக்கி வரகு, சாமை, திணை மூணையும் வச்சு எப்படி உங்களுக்கு ஒரு இட்லி பொடி பண்ணலாம், அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். அந்த இட்லி பொடியிலையே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைக்கலாம். அந்த மாதிரி உங்கள் ஐடியாஸை காம்பினேஷன், அப்புறம் தூதுவளை கீரை காய வச்சு வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து இன்னும் சக்தியை கூட்டுற மாதிரி சிலதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னென்னா, சிறுதானிய இட்லி பொடி. இட்லி பொடினா சாப்பிடாதவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி அதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு இட்லி பொடி தயார் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம், வாங்க. அதோட ஒவ்வொன்று உங்களுக்கே தெரியும், சிறுதானியம் வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட்டு ஜாஸ்தி, அதனால அதெல்லாம் விலையும் கம்மி, வறட்சியை தாங்கிட்டு வளரும். ஸோ நம்ம அதை சாப்பிடும்போது நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஜீரணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வரும், அப்போ கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து சுகர் பேஷண்ட்டு கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிறுதானியத்தை வச்சு இட்லி பொடி. ஸோ பண்ணாமல் வரீங்களா? ஒரு கப்பு அளவு எடுத்துட்டிங்கன்னா, இதில் வந்து அரை அரை கப்பு தான் நான் போடுறேன். அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி அரை கப்போ ஒரு கப்போ அந்த மாதிரி. நான் என்ன மெஷர்மெண்ட் காமிக்கிறேன்னா +1 அப்படி. ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, வரகு. வரகை வந்து நான் இதில் சேர்த்துட்றேன், வறுத்துக்கணும். வறுகை வறுத்துட்டு இதே அளவுக்கு இப்போ நான் வரகு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, அதே அளவுக்கு வந்து சாமை திணை எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சாமையை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்தது வந்து இதே அளவுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், திணையை. முதல்ல வரகு, இப்போ சாமை, எல்லாம் வறுத்த உடனே அப்படியே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து திணை, இதை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். இதையும் வறுத்துட்டு எல்லாமே அந்த மெஷர்மெண்ட்டு தான், அரைக்கப்பளவு. பாருங்கள், இப்போ வந்து சூப்பராக இதுவும் வறுப்பட்டுடுத்து ஜம்முன்னு வாசனை வருது. இதை நம்ம எடுத்துருவோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மூணு பொருள் வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள், கடலப்பருப்பு, இதையும் நம்ம வறுத்தெடுத்துட போகிறோம். நல்லா வறுத்தீங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு கொஞ்சம் வாசனை நல்லா வர மாதிரி, கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கணும். இதுக்கு மாத்திரம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளோட கடலப்பருப்பு நல்ல நேரம் மாறிடுச்சு பாருங்கள், வாசனையும் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை நம்ம எடுத்துருவோம். மிளகாயை அப்படியே ஒரு பங்கு மிளகாயை அப்படியே போட்டுடுறோம். அதுக்கு தேவையான உப்பு, தேவையான உப்பு நம்ம போட்டுடுவோம், சரிங்களா? உப்பை போட்டுடுவோம். போட்டு வறுத்துட்டோம்னா மிளகாயும் நெடி வராது, மிளகாயும் நல்லா வறுப்படும். வறுப்பட்ட பிறகு இந்த காம்பை எடுத்துட்டு நம்ம அரைக்கணும். ஏன்னா காம்பை எடுத்துட்டோம்னா இப்போ வறுக்கும்போது அந்த விதெல்லாம் உளுந்து தீஞ்ச வாசனை வரும், அதனால் நம்ம காம்போட உப்பு போட்டு வறுக்கிறோம், சரிங்களா? சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி. பெருங்காயப்பொடி போட்டாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் வறுத்து போட்டுக்கோங்க. இதை சூப்பராக வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆறினோடனே அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான சிறுதானிய இட்லி பொடி ரெடி. பாருங்கள், இப்போ நல்லா ஜம்முன்னு ஆறிட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ஜம்முன் இருக்கா பார்த்தீங்களா, நல்லா கம கம கம்மன்னு வாசனையாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு இட்லி பொடி இல்லாமல் லட்டு மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து ஒரு ஸ்பூன் இங்கே போட போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். ஆச்சா, எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு இப்படி கலந்து காமிக்கிறேன். நம்ம சுவையான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பரான இட்லி பொடியுடன் ஒரு 10 இட்லி, ஒரு 10 தோசை எல்லாத்தையும் அழுத்துவோமா?
வாங்க சாப்பிடலாம்.